ஆர்பிஜே சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாக்ஸ்அப் நிறுவனம் புதியதாக ஒரு தகவல் வெளியிட்ருக்காங்க. அது என்ன தகவலுங்க போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் நிறுவனம் இந்த தகவலை பல நாளாக அறிவுறுத்திக்கிட்டு வராங்க. அது என்ன தகவல்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய சேட்டப் பேக்கப்ஸை நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயும் மெமரி கார்ட்லேயும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கூகுள் ட்ரைவில் பேக்கப் செய்து வச்சுருக்கிற ஆப்ஷனை கொடுத்தாங்க. உங்களுடைய சார்ட்டிங் பேக்கப்ஸை கூகுள் ட்ரைவில் பேக்கப் செய்தால் மட்டும்தான் நீங்கள் ரீஸ்டோர் செய்து திரும்பி பயன்படுத்த முடியும். உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற ஒரு மொபைலில் மாற்றும் போதோ இல்லை ஒவ்வொரு முறையும் அப்டேட் செய்யும் போதோ இந்த சார்ட்ஸ்லாம் அழிஞ்சிடும் சொல்கிறாங்க. இந்த சார்ட்லாம் பழைய வாட்ஸ்அப்பில் இருந்த மாதிரியே வேணும்னா ஒரே தீர்வு, உங்களுடைய கூகுள் ட்ரைவில் பேக்கப் செய்து வச்சுக்கிறது. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் அந்த 3 dots இருக்கும், அந்த 3 dots கிளிக் பண்ணோன்னே செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் சார்ட்டை செலக்ட் பண்ணி சார்ட்டுக்கு போனதுக்கப்புறம் சார்ட் பேக்கப்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஐடி தீர்வு இமெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கப் டு கூகுள் ட்ரைவ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வீக்லி, மந்த்லி இந்த மாதிரி எப்பப்போ பேக்கப் ஆகணும், இல்லை நீங்கள் டேப் பண்ணால் மட்டும்தான் பேக்கப் ஆகணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த க்ரீன் ஐக்கான் பேக்கப் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் பேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில நிமிடத்தில் பேக்கப் ஆயிரும். இதை இந்த ஒரு முறை மட்டும் பண்ணால் போதாது. நீங்கள் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதைக்கு 8 MB பேலன்ஸாக இருக்கும் போது நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. வைஃபை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ 8 MB இருக்கும் போது நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அப்டேட் பண்ணும் போதோ இல்லை மற்ற ஃபோனில் மாற்றும் போதோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணோன்னே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். எது இதில் நீங்கள் கூகுள் ட்ரைவில் இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆயிரும். ரீஸ்டோர் பண்ணுற சமயத்தில் நீங்கள் தெரியாமல் ஸ்லிப் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு சமயம் அது வராமல் போயிட்டாலோ கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ஃபோன் அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி அதில் கிளியர் டேட்டா, கிளியர் கேஷ் கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த ஸ்டெப்பை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஐடி கேட்கும், கரெக்டான இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணால் மட்டும் போதும் உங்களுடைய வாட்ஸ்அப் சார்ட்ஸை பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அறிவியல் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர்பிஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சார் சாட்டில் @RBJ சேனல்னு சர்ச் செய்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. திரையில் பார்க்குற வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா உடனடியாக பாருங்கள். இது உங்கள் RBJ சேனல், நான் உங்கள் ரியாஸ். நன்றி.